2023ல் எந்த ஐஃபோன் வாங்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 பற்றி நான் பேசலை. ஏன்னா ஆப்பிள் செல் பண்ணுற ஐஃபோன் லைன் அப்பில் ஐஃபோன் 11 இல்லை. பட் இந்த வீடியோவில் நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஆர் செகண்ட் ஹேண்டில் ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு ஒரு ஐஃபோன் வாங்கலாம்னு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஐஃபோன் 11 செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஃபோன் 11 2019 செப்டம்பரில் வந்த ஃபோன், ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2023ல் ஐஃபோன் 11 எப்படி இருக்குது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன், ஐஃபோன் 11ஓட டிசைன் அப்படியே ஐஃபோன் எக்ஸ்ஆர் மாதிரியே தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா கேமராஸ் கொடுத்துருப்பாங்க ஐஃபோன் 11ல். எல்சிடி பேனல் டிஸ்பிளே, பெரிய பெசல் அண்ட் ரவுண்ட் எஜஸ் அண்ட் நாச் கொடுத்துருக்காங்க. 2023க்கு இதெல்லாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்சிடி டிஸ்பிளேலேருந்து பார்க்கலாம். டிஸ்பிளே 6.1 இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் நல்லா இருக்கும், மோஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது ஒரு நார்மல் யூசராக பார்த்தா. பட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் ரொம்பவே கம்மி, 828x1792. இது என்னன்னு புரியலனா, ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கூட கிடையாது இந்த டிஸ்பிளேல. என்ன தான் யூடியூப்பில் 1080 pixels வீடியோ ஆப்ஷன் காமிச்சாலும் உங்கள் டிஸ்பிளே அதை சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெக்ஸ்லாம் பார்த்து பக்கா டிஸ்பிளே தான் வேணும்னா iPhone 12 அண்ட் அதர் மாடல்ஸ்ன்னு பார்க்கணும். பட் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அப்படின்னா ஐஃபோன் 11 உங்களுக்கான ஃபோனாக இருக்கலாம். ஃபோன் எஜஸில் பெரிய பெசல் கொடுத்துருக்காங்க, பட் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காது, ஸோ பிரச்சனை இல்லை. ரவுண்ட் எஜஸ் பற்றி பேசும்போது ஸ்லிப்பரியாக இருக்கும், ரவுண்ட் எஜஸ் இருக்கனால ஒரு நல்ல கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறத நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஃபோன் வெயிட் பார்த்திங்கன்னா 194 கிராம் கொடுத்துருக்காங்க. டெம்பர்ட் போட்டிங்கன்னா ஃபோன் ரொம்ப வெயிட் ஆன மாதிரி இருக்கும். டெம்பர்ட் இல்லாமல் வெறும் ஃபோனை நார்மலாக யூஸ் பண்ணும்போது வெயிட் தெரியாது. ஸோ நாச் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும், ஏன்னா இதில் வந்து ஃபேஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. பட் ஐஃபோனில் 14 ப்ரோ சீரீஸ் தவிர ஆல்மோஸ்ட் இதே நாச் தான் எல்லா ஐஃபோன்ஸுமே இருக்குது. மேபி நாச் வந்து சின்னதாக இருக்கும் ஐஃபோன் 13 சீரீஸில். மற்றபடி இந்த நாச் வந்து அப்டேட் ஆகாது, யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஸோ இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். ஸோ டிஸ்பிளே பற்றி பேசியாச்சு, டிசைன் பற்றி பேசியாச்சு, நெக்ஸ்ட் கேமரா பற்றி பேசிடலாம். ஐஃபோன் 11ல் பார்த்தீங்கன்னா 12 MP வைட் கேமரா ஒன்றும் அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே டே டு டே யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 frames per second வரைக்கும் எடுக்கலாம் மேக்ஸிமம். வீடியோஸ்ன்னு வரும்போது எப்போவுமே ஐஃபோனில் நல்லா எடுக்கலாம். பட் லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸை விட எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா, லேட்டஸ்ட் ஐஃபோனில் லோ லைட்டில் அண்ட் டஃப் சினாரியோஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கிரெயின்ஸ் இருக்காது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது, அண்ட் வீடியோஸில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும், சினிமேட்டிக் மோட் அந்த மாதிரி. எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ஒரு டே டு டே யூசேஜுக்கு நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன்னா, ஸ்டில் இன் 2023 ஐஃபோன் 11 இஸ் மோர் தேன் எனப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னே சொல்லலாம். ஐஃபோன் 11ஓட கேமரா லேட்டஸ்ட் ஐஃபோனோட எப்படி இருக்கும், சைட் பை சைடில் எடுத்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சேனலில் ஐஃபோன் 11 vs 12 vs 13 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசும்போது அங்கேயும் ஒரு 12 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ் அண்ட் வீடியோ கால்ஸ்க்கு மோர் தேன் என் ஆஃப் கேமரா, இட் டஸ் த ஜாப் ஈஸிலி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடலாம். ஐஃபோன் 11ல் இருக்கிற சிப்பு A13 பயானிக் சிப்பு. 2023ல் இது வந்து ஒரு நல்ல சிப்னே சொல்லலாம், கேப்பபிள் ஆஃப் டூயிங் பிக் டாஸ்க். டே டு டே யூசேஜில் லேட்டஸ்ட் சிப்போட கம்பேர் பண்ணாலுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. பப்ஜிலாம் நான் இதில் ஆடியிருக்கேன், ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், ஸ்லோனஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அண்டு இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் iOS 16 சப்போர்ட் பண்ணுது. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் லேட்டஸ்ட் மாடலில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், அதனால் ஐஃபோன் 11ல் இருக்காது. பட் ஸ்டில் ஐஃபோன் 11ல் iOS 16 ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். ஸோ பேட்டரி பற்றி பேசிடலாம், கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருக்கிறனால அண்ட் லேட்டஸ்ட் iOS ரன் பண்ணுறனாலையும் பேட்டரி வந்து ஸ்லைட்டாக ஓகேஸ்ன்னு தான் சொல்லணும். நார்மல் யூசர்னால் ஆல்மோஸ்ட் 1 டே வந்துடும், பட் கொஞ்சம் மாட்ரேட் டு ஹெவி யூசர்னால் 1 டேலாம் கண்டிப்பாக வராது. ஸோ பேட்டரி தான் முக்கியம்னா, நீங்கள் ஐஃபோன் 13 அண்ட் அபோவ் மாடல்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த ஐஃபோனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4G தான் சப்போர்ட் பண்ணும், 5G சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா 5G தேவையான ஹார்டுவேரு இந்த ஐஃபோன் 11ல் இல்லை. ஸோ அப்டேட் கொடுத்துலாம் இந்த 5G வந்து ஐஃபோன் 11ல் ஒர்க் பண்ண வைக்க முடியாது. 5G வேணும்னா நீங்கள் வந்து ஐஃபோன் 12 அண்ட் அதர் மாடல்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ அப்டேட்ஸ் பற்றி பேசும்போது, மேபி நெக்ஸ்ட் இயர் iOS 17 அப்டேட் வேணால் வரும், அண்ட் iOS 18 வரத்துக்கு நிறைய சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 2 இயருக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஐஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனலி இந்த ஐஃபோன் 11 வாங்கலாமா அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஐஃபோன் 11 இப்போது 40,000 ரூபாய்க்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைட்லேருந்து விற்கிறது இல்லை, ஸோ உங்களால் ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து இதை வாங்க முடியாது. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் விற்கிறது தான் ரேட்டு. ஐஃபோன் 11 40,000 ரூபாய்க்கு விற்கிறனால சேல் டைமில் பார்த்தீங்கன்னா 35,000 அரௌண்ட் கிடைக்கும். இந்த சேல் பற்றி தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுவோம், அப்டேட்ஸ் போடுவோம், அப்போ வந்து இந்த சேல் டைமில் நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கலாம்.
ஸோ சேல் டைமில் 35,000 கிடச்சா இந்த ஐஃபோனை யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பேசிடலாம். ஆவரேஜ் யூஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஐஃபோன் வேணும், பெருசாக கேமிங்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், சோஷியல் மீடியா யூடியூப் வாட்ஸ்அப் தான் பெருசாக யூஸ் பண்ணுவீங்க, என்கிட்ட ஐஃபோன் 13 வாங்குற அளவு பட்ஜெட் இல்லை, அண்ட் ஸ்டில் நான் ஒரு புது ஐஃபோன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐஃபோன் வாங்கலாம். மற்றபடி இந்த ஐஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஐஃபோன் 12 அண்ட் நியூ மாடல்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறத நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை நான் செகண்ட் ஹேண்டில் ஒரு 15-20K வாங்கலான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த ஐஃபோன் கொடுக்குறாங்க அப்படின்னா கிராமமாக இந்த ஐஃபோன் ட்ரை பண்ணலாம். பட் நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு புது ஐஃபோன் வாங்குறது தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வாரண்ட்டி அதில் தான் 1 இயருக்கு வரும். ஸோ எதாவது பிரச்சனைனாலும் ஈஸியாக ஆப்பிள் ஸ்டோர்லேயே வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், காசு வந்து பெருசாக செலவாகாது. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு அது பிரச்சனை வந்துச்சுன்னா நிறைய செலவாகும் ஒரிஜினல் ஆத்தென்டிக் ஸ்டோரில் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே ஒரு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணி புது ஐஃபோன் வாங்குறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்னு சொல்லலாம். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்தும் இந்த ஐஃபோன் 11 வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இல்லை வேறு எந்த ஐஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் 2023 எந்த ஐஃபோன் வாங்கலாம் அப்படின்னு, அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஐஃபோன் 11 வாங்கலாமா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க. Thanks for watching Apple Advice. See you in a new video.